ஸோ வெல்கம் டு விஷயன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 500+ போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணோம், எங்கே செக் பண்ணு பார்த்தோன்னா இங்கே 500+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா http://www.mhc.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ரெஃபர் பண்ணலாம், அல்லது கூகுளில் போயிட்டு நம்ம டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்எச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லிங்க் வரும். ஸோ அந்த ஸ்லாஷ் இந்த லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு வந்து ஒரு தனியான மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட்லாம் எடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சியில் வர வேகன்சி கூட மெர்ஜ் பண்ணி தான் ஹைகோர்ட்டோடைய ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் வந்து இவங்களுடைய வேகன்சி, அதாவது வந்து போஸ்டல் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேகன்சியாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாமினர் மாதிரி போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதில் ரெஃபர் பண்ணுன்றது தான் அந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸோ இது மாதிரி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்ன்ற ஒரு வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஸோ 3 PDF கிட்ட இருக்கும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஸோ நிறைய PDF இருக்கும். இதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைபிஸ்டுக்குன்ட்டு ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடர், எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் இது மாதிரி போஸ்டிங்க்கு வந்து ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 PDFயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்கும். நீங்கள் டீடைல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான வேகன்சிஸ் பார்த்துருந்தோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான வேகன்சிஸ் ஃபுல்லாமே நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருந்தோம்னா த்ரூ ஆஃப்லைன் மோடு. ஸோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஸோ அதை ஃபில் பண்ணி நம்ம அது மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கான ஜாப் வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தோம். பட் இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ ஒரு சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்க வேகன்சியை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப் போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜில் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், லாகின், ஃபர்கட்னு இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கான கேட்கும், அப்ளிகன் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த்னு எல்லாமே கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜுக்கான உங்களுடைய டேட்டாஸ்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி ஆக்டிவேட், அதாவது வந்து உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வெப் போர்ட்டலுக்குள்ளே போனீங்க. லாகின் ஐடி யூஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஸோ இண்டிவிஜுவலாக வந்து 2 ரெக்ரூட்மெண்ட் காட்டும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைபிஎஸ்ன்னு கொடுத்துருக்கும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர் இது மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணால் அப்ளைன்னு கொடுத்துருக்கும். ஸோ இதுமாதிரி 2 அப்ளை கொடுத்துருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒன்னொன்றுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வெப்பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டட் டு ஒரு குரூப் ஃபோரில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதே வந்து ஒரு கிளரிக்கல் மாதிரி ஒரு சேலரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும். ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முக்கியமான கால் ஃபார்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 120+ போஸ்டிங்ஸ் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரிலேட்டட் டு ஜூனியர் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ரீடர், எக்ஸாமினர், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான வேகன்சிஸ் பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகவங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் லெவல் எக்ஸாம் அல்லது ஆப்ஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் இருக்கும். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ இது மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ 2 நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓரளவு சிமிலராக இருக்கும். ஒரு சிலது கடைசி ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் டைபிஸ்ட் மாதிரி போஸ்டிங்கெலாம் கடைசியாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ எக்ஸாமில் ரீடர், அசிஸ்டன்ட் மாதிரி போஸ்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓரல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டடான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைகோர்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/7/19 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும்.
ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1 மந்த் டைம் இருக்கு. ஸோ அந்த டேட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டென்த்துடைய ஜெராக்ஸ் காப்பி, டுவெல்த்துடைய ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் யூஜி பிஜி என்னென்னலாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்டையுமே ஜெராக்ஸ் காப்பி வச்சுங்க. ஏன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கையில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 31/7/2019 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் என்னென்னலாம் டிஸ்ட்ரிபியூட்டட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு தான் இருக்கிறதுல வேகன்சி அதிகம். ஸோ 229 வேகன்சிஸ் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 119 வேகன்சிஸ் இன்க்ளூடிங் பேக்லாக். ஸோ 119 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடர் அண்ட் எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 142 வேகன்சிஸ். ஜெராக்ஸ் மெஷின் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எக்ஸரிஸ்மென்ட் ஜிடின்னு கொடுத்து நிறைய கேட்டகரி வச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிஸ்ட்டு நம்ம எவ்வளோ வேகன்சி இருக்குது, 229 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 229 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுடைய ஸோ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கேஸ்ட் ரிலேட்டடாக, ஸோ கேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணோம், இல்லை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பிடிஎஃப்ஓ நீங்கள் பார்க்கும்போது, நான் வெப்சைட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்ல பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் வேகன்சிஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் வேகன்சிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி அதர் தென் பிசி முஸ்லீம்னு சொல்லும்போது 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ பிசியில் இருக்கவங்க 30 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, அது ஜிடிபிஎஸ்டிஎம்னா ஜென்ரல் டேர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரல் டேர்ம் பிஎஸ்டிஎம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஸோ ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கான கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 ப்ளஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து 20 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் யாரெல்லாம் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களோ, ஸோ யாரெல்லாம் வந்து பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் படிக்கிறீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி 500 ப்ளஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைப்பிஸ்ட், ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைப்பிஸ்ட் அப்படின்றது தனியான ஒரு ஆஃபர். அது மாதிரி அசிஸ்டண்ட்டு ரீடர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணும், இதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ தனித்தனி ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ருபீஸ் ஃபீஸு. ஸோ அதர் ஃபார் எக்ஸாம்பிள் பிசி பிசிஎம் எம்பிசி டி நோட்டிஃபை கம்யூனிஸ்ட் அதை அதரை பொறுத்த வரைக்கும் 300 ருபீஸ் ஃபீஸு. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி எஸ்சிஏ எஸ்சிஆர்ந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க. ஸோ அப்ளை பண்ணுறது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்றது இது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 500 ப்ளஸ் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வேகன்சி எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு மேக்ஸிமம் வேகன்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும், டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வேகன்சி வந்து 229 இன்னொன்றுலையும் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா. ஸோ அது மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி எஸ்சிஐ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 18 to 35 இயர்ஸ் வந்து ஸோ ஏஜ் லிமிட் மினிமம் 18 மேக்ஸிமம் 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் வந்து ஓசி மாதிரி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஸோ ஏஜ். ஸோ 18 to 30 வந்து நம்ம இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு டைப்பிஸ்ட் மாதிரி போஸ்டிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் இல்லை லோயர் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் கிரேடில் அது முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அல்லது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சிஓஏ இது மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஆட்டோமேஷன் மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்களுக்கு சம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுங்கள், அதில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு ஸோ எலிஜிபிள்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் கம்பல்சரி, இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் டைப்பிஸ்ட்டுக்கு ஸோ டைப்பிஸ்ட் நம்மளுக்கு கம்பல்சரி டைப்பிங் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை, அதனால ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அதை நீங்கள் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா
பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ போஸ்டிங்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணு ரீஜியன்ல நம்மளுக்கு போஸ்டிங் போடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டு அல்லது கோயம்புத்தூர் அல்லது மதுரை. ஸோ மூணு ரீஜியன்லுமே நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்னையில் மட்டும் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம இந்த எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு ரீஜியன்ல இருக்கும். ஒன்று சென்னை, இல்லை கோயம்புத்தூர், இல்லை மதுரை ரீஜியன் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சென்னை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் லெவல் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வெப் போர்ட்டலில் வந்து இண்டிவிஜுவலாக ஹால் டிக்கெட் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வெப்போர்ட்டல்லையும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் வந்து சென்னை வந்து கண்டிப்பாக இருக்கும், அல்லது வந்து அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து வெப்சைட்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்கும். அந்த சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வர மக்களுக்கு டிஏ, அதாவது டிராவல் அலவன்ஸோ இல்லை டிஎன்எஸ் அலவன்ஸோ கிடையாது. ஸோ அலவன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கீம் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் என்னென்ன இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காமன் ஃபார் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைபிஸ்ட்டுக்கும், ஸோ அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினருக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ், நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடு ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜிகே, இது மாதிரி பார்ட் வந்து ஒரு 50 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 க்வெஷ்சனு, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 க்வெஷ்சன், ஒரு செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிராக் பண்ணுறவங்க இல்லை மேக்ஸிமம் கட் ஆஃப் கிராக் பண்ணுறவங்களுக்கு அடுத்த லெவல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், சிலபஸ் வந்து என்னன்றது நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாமில் என்னென்னலாம் நம்மளுக்கு சிலபஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில், அதாவது 6-10 சிலபஸில் இருக்க நம்ம சமச்சீர் கல்வி புக்கை நம்ம படித்தா போதும். ஸோ அதில் இருக்கிற அந்த 6-10 இருக்கிற 35 க்வெஷ்சன்ஸ் அதில் இருக்கான போர்ஷன் தான் வரும். ஸோ தமிழை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6-10 இருக்கிற தமிழ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6-10 ரிலேட்டடான நம்ம மேக்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மேக்ஸிமம் கிராக் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு போஸ்டிங். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம இதை கிராக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பேங்க் எஸ்எஸ்சி ஆர்ஆர்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜிகே இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 50 க்வெஷ்சன்ஸ் இருக்குது, ஸோ இது கண்டிப்பாக கை கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது எல்லா லெவல் பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டைபிஸ்ட்டுக்கு செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் டிப்ளமோ தரத்தில் இருக்க கம்ப்யூட்டர் பேப்பர் ரிலேட்டடான எம்எஸ் வேர்டு, ஸோ பவர் பாயிண்ட், ஸோ இது மாதிரி லேண்ட் கனெக்ஷன், நெட்ஒர்க்கிங், இது மாதிரி பேசிக்கான டிப்ளமோ தரத்தில் இருக்க சிலபஸ் அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க குவஷ்சன்ஸ் கேட்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் தான், எதுவுமே ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டைப்பிங் போஸ்டிங்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிப்ளமோ தரத்தில் இருக்க ஒரு பேப்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு சம் குவஷ்சன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அதுக்கடுத்த ரவுண்டுக்கு எடுப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு தேர்ட் லெவல் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு சில ஒர்க்கை கொடுத்துட்டு உங்களால் செய்ய முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் ஆர் ரிஜெக்ட்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்து போர்ட்டலில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் கருது செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் லெவலில் இருக்கும், ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ அதில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து வெப் போர்ட்டலில் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கால்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 லெவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட். ஸோ ஒரு குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுமே இண்டிவிஜுவலாக நம்ம 300 பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 பீப்புளாக இருக்கட்டும், ரயில்வே படிக்கிறவங்களாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நியர்பை ஸ்கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு டிஸ்ட்ரிக் கோர்ட், ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெமுனரேஷனும் வேரி ஆகும். ஸோ ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெப்புடேஷனும், ஸோ செலக்ட் ஆகி உள்ள போனீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால்
இந்த ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் நீங்க அப்ளை பண்ணுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு இருக்க லிங்க்ல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன், அந்த ரெண்டு நோட்டிபிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் டைபிஸ்டுக்கான நோட்டிபிகேஷனுக்கான கீழே பிடிஎஃப்பும், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் மிஷினுக்கு ஆபரேட்டருக்கான கீழே பிடிஎஃப்பும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. ஸோ இது மாதிரி மேலும் தகவலுக்கு விஷயன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.